சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாரில் இருக்கக்கூடிய ஹீரோ நிறுவனத்தோட ஷோரூமான அடையார் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ நிறுவனத்தோட விடா V1 அப்படிங்கிற வாகனம் சம்பந்தமான தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சார்ட்டை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்கள் பேர் சார்? என் நேம் வந்து விஸ்வநாதன். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஷோரூம் பற்றி சொல்லிடுங்க சார். நம்ம ஷோரூம் வந்து ஈரோ ஒன் ஈரோடு ஆத்தஸ்ட் டீலர். நம்ம லாஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸாக வந்து நாங்கள் இங்கே ஷோரூம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடையாரில் இஸ் அ பிக்கஸ்ட் ஷோரூம். நீங்கள் சென்னையில் எடுத்துகிட்டிங்கன்னா, இந்த ஒரு அட்மாஸ்பியரில் எந்த ஷோரூமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எங்கள் கிட்ட மட்டும்தான் நியூ வெஹிக்கிள் சேலிங் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் சேலிங் இருக்குது, சர்வீஸ் சேலிங்கை நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு. எஸ் சார். லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கூகுளில் போய் செக் பண்ணாலும் எங்களுடைய ஷோரூம் நேம் வந்து உங்களுக்கே தெரியும். எஸ் சார். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது சார். இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபினான்சர் வச்சுருக்கோம். எல்லாமே லோ இன்ட்ரெஸ்ட்டு, லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நாங்கள் ஃபினான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இதுக்கு லோ இனிஷியல் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து நாங்கள் இனிஷியல் வந்து பண்ணித்தருவோம் கஸ்டமருக்கு. எஸ் சார். சரிங்க சார். ஹீரோ விடா V1 இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விடா மீன்ஸ், விடான்றது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா லைஃப்ன்ற ஒரு அர்த்தம். ஹீரோக்கு அகைன் ஒரு லைஃபு ஹீரோ சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று, இந்த வண்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேட்டரி வண்டி இருக்குது. அதர் பேட்டரியை வண்டியை விட தமிழ்நாட்டில் மட்டும் 380 வெஹிக்கிள்ஸ் பேட்டரி வண்டி இருக்குது. எல்லா வண்டியை விட இதில் வந்து ஹீரோ சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸு, பெனிஃபிட்டுக்கு, ஸ்டைலிஷ்ஷு, வண்டியோட லோ ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது சார். ரெண்டு வேரியன்ட் இருக்குது. பேசிக் மாடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா V1 ப்ளஸ்ன்னு, டாப் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா V1 ப்ரோன்னுவாங்க. ரெண்டுத்துக்கும் காஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 16,000 தான் காஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் வருது. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எதனாலன்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேட்டரியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்று. செகண்டு, இது V1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குது. ஈகோ, எக்கனாமிக் மோடு, ரைட் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, கஸ்டமைஸ் மோடு இருக்குது. பட் V1 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மோடை தவிரக்கு கஸ்டமைஸ் மோடு இல்லை. அதனால தான் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஓகே. இந்த V1 ப்ளஸுக்கும் V1 ப்ரோவுக்கும் நீங்கள் சொன்ன டிஃப்ரென்ஸ், எஸ் சார், இதை தவிர வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? பெரிய எந்த டிஃப்ரென்சியேஷனும் இல்லை சார் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த பேட்டரி கெப்பாசிட்டியில் டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களே, அது என்ன பேட்டரி கெப்பாசிட்டி, எத்தனை கிலோ வாட் அவர்னு சொல்லிடுங்க, மென்ஷன் பண்ணி. இப்போ V1 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.94 கிலோ வாட்ஸ் வரும். V1 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 3.44 கிலோ வாட்ஸ் வரும். ஒன்று. செகண்ட் ஒன்று, கம்பெனியோட மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு V1 ப்ளஸில் 135 சொல்கிறாங்க. V1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே சார். மோட்டர் கெப்பாசிட்டியில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குங்களா ரெண்டு வேரியன்ட்ஸ்க்கும்? ரெண்டுத்துக்கும் ஒரே மோட்டர் தான் சார். ஸ்விங் ஆம் மோட்டார் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனுடைய 6 கிலோ வாட்ஸ் பவர் கொடுத்துருக்கோம். டார்க் பார்த்தீங்கன்னா 22 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து பவரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வண்டியை உட்காந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பவருடைய டெலிவரி உங்களுக்கு தெரியும். ஓகே. டாப் ஸ்பீடில் எந்த சேஞ்சும் இல்லை? டாப் ஸ்பீடு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு வரும் சார். எஸ் சார். இப்போ வந்து அந்த V1 ப்ளஸுக்கும் சரி V1 ப்ரோவுக்கும் சரி நம்ம டிஃப்ரென்ஸான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ சேமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சார். பிரேக்கிங் சொல்லுங்கள் சார். இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்கோம். டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 190 mm பைபர்ன்ற இம்போர்ட்டட் டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். அந்த பைபர் டிஸ்கால் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரேக் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வந்து வண்டி வந்து உங்களுக்கு பிரேக்கோட பேட் வந்து தேய்மான ஆகாது, எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும், ஸ்கிட் ஆகாது. ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எஸ் சார். மோட்டர் பற்றி சொல்லிடுங்க சார். மோட்டர், இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ஆம் மோட்டார் கொடுத்துருக்கோம். ஸ்விங் ஆம் மோட்டார்ன்றது வந்து உங்களுக்கு 6 கிலோ வாட்ஸில் பவர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்டிங் புல்லிங் பவர் வந்து நல்லாயிருக்கும். இதனுடைய டார்க் பார்த்தீங்கன்னா 22 Nm வந்து எந்த வண்டியிலையுமே இல்லை, ஹீரோவில் வீதாவில் மட்டும்தான் இந்த பவர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டு ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே சார். என்னென்ன ஃபியூச்சர் சார் இருக்குது உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ் சார். அது தனியாக வீடியோவை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார். எஸ் சார். ஷோர். இப்போ அது போக சஸ்பென்ஷன்லாம் எப்படி சார்? ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோப்பிக் சாக் ஆப்சர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. டெலிஸ்கோப்பிங்கிறது டபுள் சாக் ஆப்சர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஒரு சின்ன பள்ளமாக இருக்கட்டும், பெரிய பள்ளமாக இருக்கட்டும், வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.
ஷோல்டு பெயின்லாம் இருக்காது. நீங்கள் பெரிய பெரிய பள்ளத்தில் வண்டி விட்டு எடுக்கும்போது இந்த ஷோல்டு பெயின் பேக் பெயின்லாம் இருக்காது. வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ சாகாப்சர் கொடுத்துருக்கோம். மோனோ சாகாப்சர் சிங்க சாகாப்சர் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது ஸ்மூத்னஸ் ரைடு கிடைக்கும். பில்லியனர் உட்காரவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். ஓகே, சீட்டோட டிசைன் பற்றி சொல்லிடுங்க சார். சீட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோவில் வந்து ஸ்போர்ட்டி டிசைனில் சீட் வந்து டிசைனிங் பண்ணியிருக்கோம். ஏர் அத்லெட்டிக்கில் தான் சீட்டு டிசைனிங் பண்ணியிருக்கோம். இந்த ஏர் அத்லெட்டிக்கில் உட்காரும்போது உங்களுக்கு இந்த குஷன் டைப்பில் இருக்கும் சீட்டு உட்காரும்போது. செகண்ட் வந்து லாங் ட்ராவலாக பண்ணும்போது அந்த குஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எரிச்சலாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி பில்லியனருக்கு வந்து ஸ்பிட் சீட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பிட் சீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பிட் சீட்டை வந்து நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். சிங்கிள் சீட்டை கூட வச்சுட்டு இந்த ஸ்பிட் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள லக்கேஜ் வச்சுட்டு லக்கேஜுக்கு ஒரு ரோப் மாதிரி போட்டுருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஓகே, தேங்க் யூ சார். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இது ஃபேமிலி வண்டிக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஏதாவது லோடு கொண்டு போகிறோம்னாலும் இந்த ஸ்பிட் சீட்டு ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம் சார், ஏன்னா இது கூடிய ஸ்பிட் ஸ்பேஸ் வந்து கீழே வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். வேறு எந்த அதர் பிராண்டில் இல்லாத அளவுக்கு ஸ்பேஸ் வந்து 26 லிட்டர் கெப்பாசிட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். யூட்டிலிட்டி பாக்ஸில் ஸ்பேஸ் எத்தனை லிட்டர்? 26 லிட்டர்ஸ் வரும் சார். ரெண்டு வேரியன்ஸுக்குமே? ரெண்டு வேரியண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேம் மாதம். நான் ஒன்றும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ் சார். சரி சார், பேட்டரி பேக்குடைய டைப்பு சார்? பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸைடு ஆம்கோ பேட்டரிலாம் இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோலேயே மேனுஃபேக்சரிங் பண்ண ரிமூவபிள் பேட்டரி. ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ வீதாக்கு வந்து நாங்கள் வந்து ரிமூவபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரிமூவபிள் பேட்டரியால் என்ன ஃபியூச்சர்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களாம் வந்து வண்டியை கொண்டு போய் தான் பேட்டரி வந்து சார்ஜ் போட முடியும். இந்த ரிமூவபிள் பேட்டரியால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க பேட்டரி எடுத்துகிட்டு போய்ட்டு சார்ஜஸ் போடலாம். ரிமூவபிள் பேட்டரியில் வந்து ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு பேட்டரி வந்து சார்ஜஸ் ஆகிறதுக்கு 5.5 hours வந்து டைம் எடுத்துக்கும். அந்த 5.5 hours டைமில் உங்களுக்கு 4 யூனிட்டு தான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்க. இப்போ ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு பர் யூனிட்டுக்கு வந்து 2 rupees or 3 rupees தான் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம 100% சார்ஜ் எடுத்ததுக்கு பர் டே வந்து 15 rupees தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். ஓகே எஸ் சார். அதே மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி தான், ஃபுல்லி வந்து ஷீல்டு ஃபுல்லாக ஷீலிங்கில் தான் இருக்குது. நீங்கள் 3 feet வரையும் இந்த வண்டியை தண்ணியில் முழுங்கினா கூட உங்களுக்கு பேட்டரி வந்து லைஃப் வரும், உங்களுக்கு சீக்கிரமாக பேட்டரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்லேருந்து 3 years பேட்டரிக்கு வாரண்டி தரும், ஆர் 30,000 kilometers வரையும் உங்களுக்கு பேட்டரிக்கு வாரண்டி இஷ்யூ பண்ணுறோம். இப்போ மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 years மோட்டருக்கு வாரண்டி தரும், ஆர் 50,000 kilometers வரையும் உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ பண்ணுறோம் ஒன்று. அதே மாதிரி இதுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி வெரி லோயஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. கம்பெனி சைட்லேருந்து 7,500 kilometers ஒன்ஸ் வந்து சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க. 7,500 kilometers நம்ம வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஆஃப் 6 months ஆகிடும். பெரிய சர்வீஸ் சார்ஜஸ் காஸ்ட்டெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. பேக் ஷூவோட தேய்மானம் கம்மியாக இருக்கும், ஆயில் சேஞ்சஸ் இருக்கும், கியர் மோட்டார் ஆயில் இருக்குல்ல அதில் ஆயில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் நீங்கள் 500 to 700 rupees தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க. அதர் ஸ்கூட்டரை கம்பாரிசன் பண்ணும்போது ஹீரோ வீதா வந்து உங்களுக்கு பணத்தை வந்து சேவ் பண்ணுது. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் மாதிரி எதுவும் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். ஹீரோ சைட்லேருந்து ரோட் அசிஸ்டன்ட் சைட் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இன்னொரு 1 or 2 months கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. கலர்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது? இதில் வந்து 3 colors வருது. ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர், V1 ப்ரோலையும் சரி உங்களுக்கு V1 ப்ளஸ்லையும் சரி ஆரஞ்ச் இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. 3 colors வந்து நம்ம அடையார் மோட்டார்ஸில் வந்து ரெடி டு அவைலபிள் தான். இப்போ சென்னையில் எடுத்துட்டிங்களா, இது வந்து ப்ரீமியம் ஏரியா, கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வர கவுண்டர் வந்து அடையார் மோட்டார்ஸ் மட்டும்தான். ஏன்னா எங்கக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 20 years வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறதுனால லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இங்கே வராங்க. அதே மாதிரி எங்களுக்கு சர்வீஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே சீனியர் டெக்னீஷியன் தான். இந்த வீதாக்கும் வண்டிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போயே வந்து சர்வீஸ் டெக்னீஷியன் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வண்டியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் எதுவுமே கலங்காதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஹீரோ விடா V1க்கு சப்சிடி இருக்கா சார் ஃபேம் டு ஸ்கீம் மூலமாக? ரெண்டு வண்டிக்குமே வந்து சப்சிடி வந்து இஷ்யூ பண்ணுறோம் சார். விடாக்கு V1 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வந்து சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. V1 ப்ளஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 51,000 வந்து சப்சிடி இஷ்யூ பண்ணுறாங்க சார். ஒன்று, இந்த வண்டிக்கு வந்து நம்ம லைஃப் டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,71,000 வரும் V1 ப்ரோ. V1 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1,56,000 வரும். இந்த மே மந்த் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து 20,000 rupees வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரேட்லேருந்து ரெடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து
171,000 இந்த வெஹிக்கிள் வந்து V1 ப்ரோ. இன்றைக்கி வந்து 151,000 வந்து நாங்கள் சேல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று V1 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 151,000 இருந்த வண்டி இன்றைக்கியோட ப்ரைஸ் வந்து 131,000 வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மே மந்த் ஆஃபர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சொன்ன ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து சப்சிடி அமௌண்ட்டை கழிச்சதுக்கப்புறமா வர்ற விலை? ஆமாம் சார், சப்சிடியெலாம் போக தான் ஆன்ரோட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லோட் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? 240 kg வரையும் இதை லோட் கேரிங் பண்ணலாம் சார் உங்களுக்கு. சரிவான பாதையிலையும் போகிற மாதிரி கிரேடபிலிட்டி ஆங்கிள் 20 degrees வந்து இது பண்ணியிருக்கோம் சார். இதில் ஒவ்வொரு ஃபியூச்சராக பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார், ஷூரா. இப்போ வந்து இந்த வாகனம் சம்மந்தமான தகவல்களை நம்ம சார்ட்டை கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடா V1 ப்ளஸ் மற்றும் V1 ப்ரோ உடைய ரைடிங் ரிவ்யூ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து இந்த வாகனத்துடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.